வணக்கம். இந்த நாட்டு சிவில் சொசைட்டி, பியூரோக்ராட்ஸ் மற்றும் சிட்டிசன்ஸ் குரூப், இந்த நாட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கடுமையான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். க்ரோ ஸ்பைன் ஆர் ரிசைன், உங்களுடைய முதுகுத்தண்டை வளர்த்து கொள்ளுங்கள், அதாவது தைரியம் இல்லை என்றால் ராஜினாமாவை கொடுத்து எங்கேயோ ஓடி ஒளிந்து போங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடி மக்கள் இந்த நாட்டு ஓட்டர்ஸாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிற்குரிய 140 கோடி மக்களுக்கான முடிவை இந்த 100 கோடி ஓட்டர்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமக்களுக்கும் கொடுத்த அந்த அதிகாரம் ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை, அந்த அதிகாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு மக்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். எந்த அரசியல் கட்சிக்கும் பயப்படக்கூடாது, எந்த அரசியல் கட்சி பக்கமும் நீங்க பணியக்கூடாது, எந்த அரசியல் கட்சிக்கும் நீங்க சாதகமாக நடந்து கொள்ளக்கூடாது. இந்த நாட்டு மக்களுக்காக, அவர்களுடைய அதிகாரத்திற்காக நீங்க வேலை பார்க்கணும். ஆனால் உண்மையிலே அப்படித்தான் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளும். எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் பயப்படாமல் இருக்கிறது அல்ல, இந்த நாட்டு அரசியல் கட்சிக்காக பயந்து போய் நடுங்கிக் கொண்டு ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுக்கு பயந்து போய் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபிக்கு ஃபேவரிசமாக இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கிறது, அனைத்து பட்டியலையும் நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அனைவருக்குமே கிடைக்கிறதா? உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் வெளிப்படை தன்மையுடன் தேர்தலை நடத்தி வருகிறதா என்கிற இந்த கேள்வியை இன்றைக்கி நீங்கள் ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறீர்கள். இதை தாண்டி சிட்டிசன்ஸ் குரூப், இந்த நாட்டு பத்திரிகையாளர்களுடைய அமைப்பு, இந்த நாட்டு சிவில் சொசைட்டி, பியூரோக்ராட்ஸ், இந்த அனைத்து நபர்களுமே ஒன்றாக ஒரே குரலில் தேர்தல் ஆணையத்தை பார்த்து என்னெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், இந்த நாட்டு மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களா இல்லையா என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தையும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பு இந்த சேனலுடைய உழைப்பை நம்பக்கூடிய நபர்கள், எங்களுடைய வெளிப்படை தன்மையான ஜேர்னலிசத்தை நம்பக்கூடிய நபர்கள், இது போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை ஊக்கப்படுத்த நினைக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் செய்யக்கூடிய சிறிய வேலை, லைக் போடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி அவர்களுக்கு இந்த வீடியோக்களை பகிருங்கள். மக்களுடைய குரல் பல நபர்களிடம் போய் சேரக்கூடிய வேலையை உங்களால் பார்க்க முடியும். இதை தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள், எக்கனாமிக் ரீதியாக பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். எத்தனையோ முறை தேர்தல் ஆணையம் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, சிவில் சொசைட்டி அல்ல மக்கள் கேள்விகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மேடை போட்டு ஹிந்து முஸ்லீம் என்று பேசும்போது கூட அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் ஏன் எடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆக்சுவல் ஓட்டர் டேர்ன் அவுட் டேட்டா பர்சன்டேஜ் வழியாக கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் சரியான விடயத்தை, சரியான ஓட்டர்ஸுடைய டேட்டாவை ஏன் இதுவரை கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டுக்கூடிய கான்ஸ்டியூஷனை எப்படி நசுக்கி விட்டார்கள் என்கிற அந்த கேள்வியை சிவில் சொசைட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஜேர்னலிசம் அசோசியேஷன், அதாவது பத்திரிகையாளர்களுடைய அசோசியேஷன் நேரடியாக கடிதம் எழுதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம், தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு தேர்தல் முடிந்ததற்கு பின்பு, ஒவ்வொரு தேர்தல் கட்டம் முடிந்ததற்கு பின்பு ப்ரெஸ் மீட் வைக்கப்படும். ஏன் இந்த முறை 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பின் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட நீங்கள் வைக்கவில்லை என்று? இதற்கான விடயத்தை தேர்தல் ஆணையம் எப்படி கொடுத்திருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள், அதாவது பல்வேறு கேள்விகள் இது போன்ற ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்படும், எங்களிடம் அதற்கான பதிலே கிடையாது, எப்படி இந்த பதிலை கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் ப்ரெஸ் மீட்டை வைக்க வேண்டாம். 10 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டர் மோடி ப்ரெஸ் மீட்டை வைக்கவில்லை, இப்போது அதே போன்று தேர்தல் ஆணையம் அதே ட்ராக்கில் போக தொடங்கிவிட்டது. இப்போ உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம், எதற்காக ஒரு ப்ரெஸ் மீட், ப்ரெஸ் மீட் எல்லாம் தேவையாயிற்று? இது போன்ற ப்ரெஸ் மீட் வைக்கும்போது தான் பத்திரிகையாளர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்விகள் கேட்க முடியும். எப்படி ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு கேண்டிடேட் நேரடியாக உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய அடையாள அட்டைகளை செக் செய்யலாம்? எப்படி இந்த வோட் பர்சன்டேஜ் திடீர் என்று 6-7% உயர்ந்து விடுகிறது?
எதற்காக அந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்கவில்லை என்கிற பல்வேறு கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள். ஆனால் பிரஸ் மீட் வைத்தாதானே அந்த கேள்வியே வரும். அதனால் அந்த கேள்வியை கேட்க தேவையில்லை. ஒரு ஜாயிண்ட் லெட்டர் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, இந்தியன் உமன் பிரஸ் கார்பரேஷன் மற்றும் ஜேர்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன், இந்த மூன்று அமைப்புகளுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற கேள்விகள் வெளிவரும்போது ஏன் இந்த பிரஸ் மீட்டை வைக்கவில்லை என்று கேட்கும்போது தான் தேர்தல் ஆணையம் ஒளிந்திருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், மும்பை, பெங்களோர், ஹைதராபாத், அகமதாபாத், டெல்லி, இங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி குரூப் இன்னொரு மெமரண்டத்தை சப்மிட் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி எலக்ட்ரோரல் ஆஃபீஸ் லிஸ்டில் ஒரு இந்த சிக்னேச்சர் கேம்பெயினில் 20,000 மேற்பட்ட நபர்கள் அந்த சிக்னேச்சரை போட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், ஏன் தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை என்று. இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். வோட் பர்சன்டேஜை பற்றி ஏன் இவ்வளோ சீரியஸாக நாம் பேச வேண்டும் என்று முதல் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதாவது ஏப்ரல் 19 நடந்த முதல் ஃபேஸில் 66.14% வோட் போடப்பட்டதாக அந்த செய்தி வெளிவந்தது. செகண்ட் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 60.96% வோட் பர்சன்டேஜ் போடப்பட்டதாக ரெண்டாவதில் கூறினார்கள். இந்த இடத்தில் இன்னொரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2019 எந்த அளவில் இதே தேர்தல் ஆணையம் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கான்ஸ்டியூவன்சியில் எத்தனை ஓட்டுகள் போடப்பட்டது, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்று அந்த கரெக்டாக எத்தனை ஓட்டு போட்டிருப்பார்களோ அதற்கான நம்பரை எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த முறை முதல் முறையாக பர்சன்டேஜில் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள், அந்த ஓட்டுடைய எண்ணிக்கையே கிடையாது. எத்தனை ஓட்டு போடப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. அப்போது மேனிப்புலேஷன் நடந்தால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எத்தனை பேர் ஓட்டு போட்டார்கள், இன்றைக்கி அந்த டேட்டா எப்படி வந்தது என்ற அந்த டேட்டாவையே மறைத்து விட்டார்கள். சரி, ப்ரெஸ் நோட் ரிலீஸ் செய்யப்பட்டது 19/4/2024. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, இங்கெல்லாம் நாங்கள் எலெக்ஷனை நடத்தியிருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் கூறினார்கள். அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், அதாவது 19 தேர்தல் நடந்ததற்கு பின்பு டேர்ன் அவுட் டேட்டாவை வெளிவிட்டது 26/4/2024. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 கழித்து 60.96% இருந்த அந்த டேட்டாவை வெளிவிட்டார்கள். நம்பரை எடுத்துக்காட்டவில்லை, பர்சன்டேஜை எடுத்துக்காட்டவில்லை. அதே போன்று இன்னொரு டேட்டா வெளிவந்தது, இது வந்து செகண்ட் ஃபேஸிற்கான டேட்டா. இந்த இரண்டுமே நீங்கள் பார்க்கும்போது 11 வரை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டார்கள், அமைப்புகள் கேள்வி கேட்டது, எங்கே டேட்டா, எங்கே டேட்டா, எங்கே என்று. ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் அந்த டேட்டாவை வெளிவிடவில்லை, பர்சன்டேஜை மட்டுமே வெளிவிட்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எடுத்து வைத்த விஷயம், இதற்கு முன்பு இது போன்ற டேட்டா வெளிவரும்போது 1% அல்ல 2% மட்டும்தான் அதிகரிக்குமே ஒழிய இதற்கு மேல் எப்பவுமே அதிகரிக்காது. எப்படி இந்த 6-7% டிஃபரன்ஸ் வருகிறது? அப்போது ஏதோ ஒரு விதத்தில் தேர்தல் ஆணையம் தில்லுமுல்லை செய்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக இந்த ஓட்டுகளை ஏற்றியிருக்கிறார்கள். ஆனால் எப்போதும் தேர்தல் ஆணையம் கூறக்கூடிய அதே வார்த்தை தான், நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, இவர்கள் தவறாக எங்களை சந்தேகப்படுகிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து நல்விட்டது தேர்தல் ஆணையம். சரி, இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கிறது, 17A மற்றும் 17C. இந்த இரண்டு ஃபார்ம்ஸ்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான அதிகாரத்தை இந்த நாட்டு மக்கள் கைகள் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என்று. கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 பிரகாரம் 17A and 17C, முதலில் 17A பாருங்கள், வோட்டர் ரெஜிஸ்டர், அதாவது எத்தனை பேர் ஓட்டு போட வந்திருக்கிறார்கள், இந்த பூத்தில் யாரெல்லாம் ஓட்டு போட்டார்கள் என்கிற அந்த கணக்கை எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மில் அனைத்துமே டீட்டெயில்டாக நிரப்பப்படும். 17C என்கிற சப் ஃபார்ம் இருக்கிறது. இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்தீர்கள்னா போலிங் ஏஜென்ட் கையில் இவி மிஷினுடைய நம்பர் என்ன, எத்தனை ஓட்டு போடப்பட்டது, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் என்கிற அந்த அனைத்து டேட்டாவையும் அவர்களும் கொடுப்பார்கள், கணக்கு போட்டு கொடுப்பார்கள். இந்த இரண்டு ஃபார்ம்ஸ்களையும் மிக முக்கியமானது, அதாவது இந்த போலிங் பூத்தில் 800 வந்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு இருந்திருந்தால், அந்த இடத்தில் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு 2000 ஓட்டு கணக்கு போட்டார்கள்னா இவர்கள் கையில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை காட்டி அங்கே போடப்பட்ட ஓட்டை 800 தான், நீங்கள் எப்படி 2000 காட்டுறீர்கள் என்று அவர்களால் கூற முடியும்.
ஆனால் இந்த இடத்தில் அந்த டேட்டாவே இல்லாத போது எப்படி நீங்கள் சேலஞ்ச் செய்ய முடியும் என்கிற இந்த கேள்வி வருகிறது. சரி, ஹேட் ஸ்பீச்சருக்கு வந்து விடலாம். ஏன் முதலில் நீங்கள் இது போன்ற டேட்டாவை வெளிவிடவில்லை என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அடுத்த கேள்வி ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு மேடை பேச்சிலும் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அதை நீங்கள் கேளுங்கள். முதலில் இதற்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் ஏன் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை என்கிற அந்த விஷயத்திற்கு வரலாம். இந்த ஹேட் ஸ்பீச்சிற்கு பின்பு காங்கிரஸ் மற்றும் சிபிஐஎம் நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வைத்தார்கள். மீண்டும் அதே போன்று ப்ரெஷர் போடப்பட்டது, மக்கள் கேள்விகளை கேட்டார்கள். இத்தனை ப்ரெஷருக்கு பின்பு தேர்தல் ஆணையம் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நோட்டீஸை வழங்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசியல் கட்சிக்கு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். ஜேபி நட்டாவிற்கு அந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸ்க்கான பதிலை கூட இதுவரை பிஜேபியோ ஜேபி நட்டாவோ அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியோ கொடுக்கவில்லை. சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்தப்பட்டது, 20,000 மேற்பட்ட நபர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஹேட் ஸ்பீச்சை பேசுகிறார், இவர் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுங்கள், இவருடைய கேண்டிடேட்ஷிப்பை நீங்கள் ரத்து செய்யுங்கள், அல்ல இவர் மீது ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று. எதுவுமே நடக்கவில்லை. ஹிந்து முஸ்லீம் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தார். ஆனால் ஒரு நியூஸ் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் ஹிந்து முஸ்லீமை பற்றி பேசவே இல்லை என்று ஒரு பொய்யை பேசிவிட்டார். அடுத்த நாளே இன்னொரு மேடை பேச்சில் அதே ஹிந்து முஸ்லீம் என்கிற விஷயம் வெளிவந்தது. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இது மட்டுமல்ல, கர்நாடகா பிஜேபியுடைய ஒஃபிஷியல் ஹேண்டலில் இருந்து ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த ப்ரொபகேண்டா எப்படி பரப்பப்பட்டது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ட்வீட்டை நான் எடுத்து காட்டுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கார்ட்டூன் வழியாக எப்படி ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷனை இவர்கள் தூண்டியிருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. கர்நாடகா பிஜேபி April 23 தன்னுடைய ஒஃபிஷியல் ஹேண்டிலிருந்து இன்னொரு ட்வீட்டை போடுகிறார். அதாவது இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்தை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று. இதுவரை தேர்தல் ஆணையம் அந்த ட்வீட்டை அந்த போஸ்டை நீக்கவும் கூறவில்லை, அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. நேற்று அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, எப்படி நாங்கள் ராமர் கோவிலை கட்டினோமோ, எப்படி நாங்கள் பாபரி மஸ்ஜித்தை இடித்தோமோ, அதே போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு கோவில்களை கட்டுவோம், பல்வேறு மசூதிகளை உடைப்போம் என்று கூறியிருந்தார். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமல்ல, பிஜேபியிடம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எதை வேணாலும் பேசலாம், நாங்கள் எந்த விதமான வார்த்தையும் கூற மாட்டோம். ஆனால் எதிர்கட்சிகள் அவர்கள் தும்மினால் கூட அது ஒரு குற்றமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறது. உதாரணத்திற்கு தெலங்கானாவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டரான கே சந்திரசேகர் ராவ், இவர் மீது 48 மணி நேரத்திற்கான ஒரு பேனை போட்டார்கள். காரணம், ரேவந்த் ரெட்டி மீது அவர் தவறாக பேசிவிட்டார். இதே போன்று ரந்தீப் சுர்ஜேவாலா, ஹேமா மாலினி, பிஜேபியின் எம்பியான ஹேமா மாலினியை பற்றி தவறாக பேசிவிட்டார். அதனால் அவருக்கும் ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு ஒஃபிஷியல் பாடல், கட்சி பாட்டு, ஜெயில் கா ஜவாப் ஹம் ஓட்டோ செய்தேங்க, அதாவது சிறையின் பதிலை நாங்கள் ஓட்டு வழியாக கொடுப்போம் என்று, அவர்களுக்கும் ஒரு நோட்டீஸ். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள், 2021 டிஎம்கேவின் ஏ ராஜா, இவர் மீது 48 மணி நேரத்திற்கான பேன் போடப்பட்டது. 1999 சிவசேனா லீடரான பாலா சாஹேப் தாக்கரே மீது 6 வருடத்திற்கான பேன், நீங்கள் தேர்தலிலேயே கலந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு பேனையும் போட்டார்கள். ஆனால் இது போன்ற செயல்பட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அனைத்தையுமே கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கையை கூட பார்க்காமல் அமைதியாக இருக்கிறது. தத்முதுகுத்தண்டு இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். சரி, இவர்கள் கையில் எந்த விதமான சட்டங்கள் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 பிரகாரம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, Section 123(3) No appeal for votes by the candidate or his agent or by any other person with the consent of candidate or his election agent to vote refrain from the voting of any person on the ground of his religion, race, caste, community or language. போட்டியில் கலந்து கொண்ட கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அல்ல அந்த அரசியல் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அல்ல அதை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அல்ல யாராக இருந்தால் கூட, மதத்தை வைத்தோ ஜாதியை வைத்தோ
நிறத்தை வைத்தோ கம்யூனிட்டியை வைத்தோ மொழியை வைத்தோ நீங்கள் ஓட்டை சேகரிக்க கூடாது. இது தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கக்கூடிய அந்த சட்டம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே சட்டத்திற்கு கீழே இன்னொரு பிரிவு இருக்கிறது, செக்ஷன் 123(3)(a). Promotion of or attempt to promote feeling of enmity between different classes of citizens of India or grounds of religion, race, caste or community or language by candidate or an agent or any other person with consent of the candidate. எந்த விதமான வெறுப்பையும் நீங்க திணிக்கக்கூடாது. மதத்தை வைத்தோ, ஜாதியை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ, நிறத்தை வைத்தோ நீங்க அந்த பிரிவினைவாதத்தை நீங்க பிரிக்கக்கூடாது. நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன, நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் என்ன, நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் என்ன, நீங்கள் எம்பியாக இருந்தால் என்ன, நீங்கள் ஒரு தொண்டராக இருந்தால் என்ன, நீங்கள் பேசக்கூடாது. இது தெளிவாக எடுத்து வைத்த விஷயம். ஆனால் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது ஏதாவது ஒரு வழிகள் ஆக்ஷன் எடுக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. அப்போது எந்த விதமான தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், எந்த விதமான தேர்தலை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.